நெஞ்சுரம்ங்கிறதுக்கான அது ஆம்பளைனா அடிக்கிறது தான் அடையாளம்ங்கிறது இல்லை. இல்லை சார். அப்புறம் அப்போ பெரும் காரணத்துக்காக படக்கூடிய ஒரு ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே சேஃப் கேம் ஆடாதீங்க அப்படின்னு கமல் சார் சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு எபிசோடில் அவர் தான் முழுக்க முழுக்க ஒரு சேஃப் கேமை ப்ளே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், நம்ம எல்லாருமே இன்னைக்கு அவர் எதை பற்றி பேசுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அதாவது நம்ம கதிரவன், அதுக்கப்புறமா அமுதவாணன், அசிம், இவங்க மூணு பேருக்குள்ளே நடந்த சண்டை. ஃபஸ்ட்டு வந்துட்டு கதிரவன் கிட்ட நம்ம அமுதவாணன் எகிரிட்டு போனது, அதை பார்த்து அசிம் உள்ளே வந்து என்ன அடிதான் சொல்லிட்டு வந்தது, இப்படி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டையே நடந்துச்சு. இதை பற்றி யார் பக்கம் பேசுவார், யாரை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணி பேசுவார், யாரை வந்துட்டு அஃபெண்ட் பண்ணி பேசுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இதை பற்றி கமலஹாசன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லைங்க. இன்ஃபேக்ட் அமுதவாணன் கிட்டேயும் இதை பற்றி அவ்வளோவா பெருசாக கேட்கவே இல்லை, அசிம் கிட்டேயும் இதை பற்றி பெருசாக கேட்கவே இல்லை, அதே மாதிரி கதிரவன் கிட்டேயும் இதை பற்றி பெருசாக கேட்கல. ஒன்று, கமலஹாசன் சார் அசீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா அமுதவாணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா யாரையாவது ஒருத்தருக்கு இது மேலே வந்துட்டு ஒரு சின்னதாக திட்டவாக செஞ்சுருக்கணும், வார்னிங்காவது கொடுக்கப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டை வந்துட்டு ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருந்துட்டார். சரி, இதை பற்றி நாளைக்கு பேசுவார்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. இன்றைக்கே அதை பற்றி முழுக்க முழுக்க பேசி சம்மந்தமே இல்லாமல் அவருடைய வாழ்க்கையோடு சேர்ந்து எதையோ பேசி அதை அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். அசீம் மூஞ்சுக்கு முன்னாடி டைரெக்டாக பேசக்கூடியவர், அமுதவாணன் மூஞ்சிக்கு பின்னாடி பேசக்கூடியவர், கதிர் ரெண்டுத்தையுமே குழப்பக்கூடியவர். ஆனால் இப்போ உள்ள இருக்க ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸையும் மீறி நம்ம கமலஹாசன் அவர்கள் தான் வந்துட்டு அப்படியே சேஃப் கேம் ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அசீம் ஃபேன்ஸ் நிறைய எதிர்பார்த்தாங்க அந்த இடத்துல அசீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார்னு. அதே மாதிரி அசீம் ஹேட்டர்ஸும் நிறைய எதிர்பார்த்தாங்க அசீமுக்கு பயங்கரமாக வார்னிங் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எதுவுமே நடக்கலை. இதனால் மக்களுக்கு கண்டிப்பாக கமல் சார் மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்திருக்கும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாதுங்க. சுமையிலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.